டெல்லி அரசின் அதிகாரம் பறிக்கப்பட்டதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜூலை 10 தேதிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சற்று முன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை நில உரிமைகள் தவிர மற்ற அனைத்து துறைகளிலும் டெல்லி மாநில அரசுக்கு உரிய அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் 2 மாதங்களுக்கு முன்பு தீர்ப்பு வழங்கியிருந்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயலிழக்க செய்யும் வகையில் ஒன்றிய அரசு அவசர சட்டத்தை இயற்றியது. ஒன்றிய அரசின் அவசர சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் டெல்லி மாநில அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இதில் டெல்லி அரசின் அதிகாரம் பறிக்கப்பட்டதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜூலை 10 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இது தொடர்பாக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். பால், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன? அதாவது டெல்லி மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறித்து ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கி கொண்டு வரப்பட்ட அவசர சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை தான் தற்போது திங்கட்கிழமை அன்று, அதாவது 10 தேதி அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் உறுதியளித்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே கடந்த மே மாதமானது உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியது. குறிப்பாக டெல்லி அரசுக்கு அதிகாரம் உள்ளதா அல்லது ஒன்றிய அரசினுடைய நியமன அதிகாரியாக இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளதா என்று எழுப்பப்பட்ட கேள்விகள் தொடர்பாக ஒரு விரிவான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்தது. அதில்தான் காவல்துறை மற்றும் நில விவகாரங்கள் தொடர்பான துறைகள் தவிர்த்து மற்ற அனைத்து துறைகளுக்குமே மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று ஒரு முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்தது. ஆனால் அதனை செயலிழக்கும் விதமாக ஒன்றிய அரசு ஒரு அவசர சட்டத்தை வந்து பிறப்பித்தது. மே 10 தேதி என்று அந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இதை எதிர்த்துதான் தற்போது மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை முற்றிலுமாக புறக்கணிக்கும் விதமாக இந்த அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டிருப்பதாக அந்த மனுவில் டெல்லி மாநில அரசு குறிப்பிட்டிருக்கிறது. இந்த வழக்கை அவசரமாக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று இன்று மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வு முன்பாக முறையிட்டார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் தற்போது திங்கட்கிழமை என்று இந்த வழக்கை விசாரணைக்கு எடுப்பதாக கூறியிருக்கிறது, உறுதி எழுதியிருக்கிறது. இதே போன்றுதான் நேற்று முன்தினம் இந்த சட்ட அவசர சட்டத்திற்கு பிறகு ஒரு உத்தரவை ஒன்றிய அரசு பிறப்பித்திருந்தது. அதாவது மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய நியமனத்தை, தலைவருடைய நியமனத்தை துணைநிலை ஆளுநரே மேற்கொள்ளலாம் என்று அதனையும் எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் தற்போது அதற்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மோசி, தகவல்களுக்கு நன்றி. இப்போ